கஷ்டப்பட்டு வளர்த்த முடியெல்லாம் கொத்து கொத்தா கொட்டுது சிஸ்டர், என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, இன்னைக்கே உங்க முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேட்டிப் சேனல். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளி அதுவுமா பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹேக்கர் ருட்டீன் தான். ருட்டீன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதும் நிறைய முடி கொட்டுது சிஸ்டர் அப்படின்றது தான். ஸோ நான் எப்படி ப்ராப்பராக ஆயில் அப்ளை பண்ணி கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அதை தான் இன்றைக்கி லைவாக உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் முடி கொட்டுறதை அப்படியே நிப்பாட்டலாம். ஏன் அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு சீப்பு போடும்போது சீப்பில் கொத்து கொத்தா முடி வரும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து தலையை காய வைக்கும் போது வீடு ஃபுல்லா முடியா உதிர்ந்து கிடக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு காரணம் அந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பரா பண்ணாதது தான். ஸோ கரெக்டா எப்படி ஃபாலோ பண்றது இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம ருட்டீன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணணும். நம்மளோட ஹேர் லாஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண போகிற டிப்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டுக்கு டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். தலையில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேர் வகுடு எடுத்து முடியை ரெண்டாக பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறமா நம்ம சிக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே சிக்கு எடுக்கலாம். எனக்கு சிக்கு இல்லை, ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 2 நாளாக என்னோடய முடியை பின்னல் தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அதிகமாக சிக்கு இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடத்துலையோ இல்லை கீழேயோ சிக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே லேசாக சிக்கு தென்படுதா, ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழேருந்து லேசாக இப்படியே எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த முடிச்சு அவ்வளோ அழகாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய முடிச்சு சிக்கல் விழுந்துருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிணைஞ்சிருக்க முடியும். ஸோ இதை எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி பொறுமையாக எடுக்கணும். எல்லா முடியும் சிக்கு இல்லாத முடியை கூட சேர்த்து வச்சு இழுத்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஹேர் லாஸ் பண்ணக்கூடாது. எங்கே முடி அதிகமாக சிக்கு இருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி தனியாக பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பட் வீட்லேயே காய்ச்சின ஹோம்மேடு ஹேர் ஆயிலாக இருந்தால் அது ரொம்பவே நல்லது. ஸோ ஆயில் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி விரலில் மோதிரம் ஏதாவது போட்டிருந்தா கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று உள்ளங்கையில் எண்ணெய் எடுத்துட்டு அதை 2 கையிலையும் நல்லா தேய்ச்சி அப்படியே கொண்டு போய் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அடர்த்தியாக முடி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க 2 கையிலையும் உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பால்னஸ் இருக்குது, என்னோட தலையில் முடி ரொம்ப கேப் கேப்பாக தான் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் மட்டும் டச் பண்ணிவிட்டு உங்களோட உச்சந்தலையில் படுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதும். இதுவே போதுமான அளவு உங்களோட முடிக்கு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஏன்னா ரொம்ப அதிகமாக முடி இருக்கிறவங்க தேய்க்கிற மாதிரி நம்மளும் 2 கையில் எடுத்து எண்ணெயை தேய்க்கும் போது உங்களையும் மீறி உங்களோட தலையில் ரொம்ப அதிகமாக ஆயில் வந்துடும். ஸோ இதனால் கூட முடி வந்து ஹேர்லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடு ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கரில் எடுத்து ஸ்கேல்பில் மட்டும் டச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வருஷமாகச்சு, ரொம்ப வருஷமாக நான் இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு முடியும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் 2 கையிலையும் எடுத்து நான் அப்படியே டைரெக்டாக என்னோடய ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் உங்களோட முடியில் அப்ளை பண்ணுறது வந்து 1 மடங்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னா உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு 2 மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முடி நீளமாக வளருது சிஸ்டர், ஆனால் புதுசாக முடி வளரவே மாட்டேதுன்றீங்கள. ஸ்கேல்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நல்லா மசாஜ் கொடுக்கணும், நல்ல ஹேர் பேக் போடணும். ஏன்னா உங்களோட ஸ்கேல்பில் இருந்து தான் புது முடி வளர்ந்து வரும். அந்த புது முடி நிறைய வளர்ந்துச்சுன்னா தான் உங்கள் முடி பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும், பின்னல் போட்டாலும் நல்லா திக்காக தெரியும். ஸோ நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம முடியில் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எண்ணெய் வந்து கையிலேயே படாத மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது வரீங்க. ஆயில்ன்றது என்னென்னா நீங்கள் கையில்
போட்டு அது நல்லா இப்படி தேய்க்கும் போது உங்களோட கையிலேயே இயற்கையாக ஒரு சூடு உருவாகும். அந்த சூடோடு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஆயில் கையில் படாமலாம் எண்ணெய் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி பாட்டில்லே வந்து கோம்பு வச்சு அப்படியே டைரெக்டாக ஸ்கேல்பில் படுற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்காது. நீங்கள் கையில் நல்லா தேய்ச்சி அந்த சூடோடு உங்கள் கை சூடோடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கள அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இயற்கையாக நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தான் வந்து டீசெண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த விட்டுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் டு முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு கொண்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் ரெண்டு நாள் வந்து உங்கள் முடியை ஹேர் வாஷ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் அழகாக முடிய பின்னல் போட்டுக்கலாம். இல்லை நான் உடனே ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 to 1 hour வரைக்கும் உங்கள் முடியை இந்த மாதிரி கொண்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 hour கழிச்சிட்டு எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நான் ப்ராப்பராக ஆயில் அப்ளை பண்ணி எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளாவது உங்களோட தலையில் ஆயிலை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை உடனே எனக்கு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1 hour தலையில் எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஷாம்புவை நீங்கள் எவ்வளவு அளவு எடுத்துக்குவீங்களோ அதே அளவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட நம்ம சேர்க்க போகிறது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டீ தூள் தான். இந்த டீ தூள் தண்ணியை நம்ம எதுக்காக ஊற்றி டைல்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்மளோட ஸ்கேல்பில் வரக்கூடிய இச்சிங்னஸை குறைக்கும். அது போக ஹேர் வந்து ரூட்ஸ்லேருந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கும் இந்த டீ தூள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போ நான் தலையில் எண்ணெய் வச்சு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம முடியை ஃபஸ்ட்டு நல்லா கோதி சிக்கு இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஃப்ரண்டில் போட்டுட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு தலையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நனைச்சதுக்கப்புறமா நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். எதுக்காக ஷாம்பு வந்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஷாம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு சில ஷாம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் அப்படியே படிஞ்சிருக்கும், அது வந்து டீப்பாக க்ளீன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தண்ணி மாதிரி உங்களோட முடியை நல்லா வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில ஷாம்பில் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக தான் இருக்கும், இருந்தாலுமே நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஷாம்புல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, இருந்தாலுமே நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் க்ளீன் வாஷ் கூட உங்களுக்கு கொடுக்கும். அது போக எதுக்காக நம்ம டீ தூளில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் நமக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ்ன்றது இருக்கும், ஸ்கேல்பில் இச்சிங் இருக்கும், குட்டி குட்டி பொக்கலை வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தேயிலையில் ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணும். அது போக நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாகவும் வச்சுக்கோ. நீங்கள் ஒரு தடவை ஷாம்புவை யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் இப்படி தேய்க்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை தேய்ச்சதுக்கப்புறமா 3வது தடவை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து விட்டுருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஆயில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும். உங்கள் ஷாம்பு அந்த ஆயில் எடுத்துருச்சு அப்படின்னா அப்படியே ரஃப்பாக ஆரம்பிச்சிடும். மேலும் மேலும் நீங்கள் அந்த இடத்துலையே ஷாம்பு யூஸ் பண்ண முடி ரொம்ப ட்ரையாக மாறிடும். ஸோ அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பிசுபிசுப்பு தன்மை போயிருச்சு அப்படின்னு உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப புசு புசுன்னு முடி வரணுன்றதுக்காக அதிகமாகவும் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மேலேருந்து முடி இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுக்கும் போது தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு வந்து தலை மேலே வச்சு நல்லா தேய்ப்பாங்க. அப்படிலாம் தேய்ச்சிடவே தேய்ச்சிடாதீங்க. எக்கச்சக்கமாக முடி கொட்டும், நிறைய சிக்கு விழுகும். முடி எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சிக்கும் விழாது, ஹேர் லாஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இங்கே எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட முடியோட எண்டில் கண்டிப்பாக ஹேர் லாஸ்ன்றது இருக்க தான் செய்யும். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 முடி வந்து எனக்கு ஹேர் லாஸ் ஆகிருக்கு. இது இவ்வளோதான் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். இது இதோட நின்றுச்சான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஏன்னா முடி வந்து ஈரமாக இருக்கிறதுனால எல்லா முடியும் கீழே வராது. நம்ம
தலையை நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா தான் முடி மேல இருந்து உதிர ஆரம்பிக்கும். ஸோ அப்பதான் நமக்கு நான் எவ்வளவு ஹேர் லாஸ் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ண முடியும். முடின்னு இருந்தால் கொட்ட தான் செய்யும். ஒரு நாளைக்கு 20-50 முடி வரைக்கும் கொட்டலாம். அது எக்கச்சக்கமாக தான் கொட்டக்கூடாது. இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து உடம்புல முடி வந்து ஒரு பார்ட்டு நினச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேலையை காட்ட தான் செய்யும். நீங்கள் எப்படி உங்கள் உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஜிம்முக்கு போகிறீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு ரொட்டீனை உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, அதே மாதிரி முடிக்கும் ஒரு ரொட்டீன் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் ஹேர் லாஸை அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக ஃபேன் காற்றுல உங்கள் முடியை காய வச்சாலே போதும். ரொம்ப வெயில்லையும் போய் காய வைக்க வேணாம். அதே மாதிரி பெரிய பல் சீப்பாக யூஸ் பண்ணி நல்லா முதல்ல சிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா குட்டி பல் சீப்பு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸ் குறையிறத நீங்களே பார்க்கலாம். அது போக நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. அது போக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச அளவு ஹோம்மேடு ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஹேர் பேக்காக போட்டு வாரத்தில் ஒரு நாளாவது வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணனீங்க அப்படின்னாலே 60 வயசானாலும் உங்கள் முடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் முடிக்கு நரமுடின்றது வரவே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.